தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே மேடவிளாகம் பகுதியைச் சேர்ந்தவர் சமீர். மீனவரான இவர் ஜெனிஃபா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் ஜெனிஃபாவுக்கும் ஆஷிக்குக்கும் பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவாக மாறியுள்ளது. கடைக்கு சிக்கன் வாங்கும் போது ஜெனிஃபாவுக்கு கூடுதலாக சிக்கன் கொடுத்து ஜெனிஃபாவை தன் வழிக்கு கொண்டு வந்துள்ளார் ஆஷிக். தகாத உறவு காரணமாக அடிக்கடி தம்பதிக்கிடையே தகராறு வந்துள்ளது. தொடர்ந்து ஜெனிஃபா கணவரை விட்டு பிரிந்து மங்குழியில் உள்ள தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஆஷிக் அடிக்கடி ஜெனிஃபா வீட்டுக்கு சென்று தங்கியுள்ளார். நேற்று இரவு மது போதையில் ஜெனிஃபா வீட்டுக்கு சென்ற ஆஷிக் அறையில் படுத்து தூங்கியுள்ளார். இந்த தருணத்தில் ஷமீர் குழந்தைகளை பார்க்க ஆசைப்பட்டு மனைவியின் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டினுள் அறையில் ஆஷிக் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்த ஷமீர் அங்கிருந்த மரக்கட்டையால் ஆஷிக்கின் தலையில் அடித்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் ஆஷிக் கிடந்துள்ளார். என்ன இருந்தாலும் கணவர் என்பதால் உடனடியாக ஜெனிஃபா கணவரின் பக்கம் சேர்ந்து கொண்டார். பின்னர் இருவரும் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் ஆஷிக்கை கொண்டு வந்து ஆம்பளிக்கோணம் பகுதியில் போட்டுவிட்டு சென்று விட்டனர். உடலில் காயங்களுடன் கிடந்த ஆஷிக்கை சிலர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஆஷிக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது சம்பந்தமாக பொழியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஆஷிக்கை அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் ஜெனிஃபா அவரது கணவர் ஷமீரை கைது செய்தனர். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.